பர்தி மேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர் அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஒரு வசனத்தின் அடிப்படையில் யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து உங்களோடு பேசி வருகிறேன். என்ன பேசி வருகிறேன்? எனக்குன்னு உன்னை குறிச்சிருப்பார், அதை கட்டாய அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நன்மைகள் அவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். என கண்மாருளே, இந்த வார்த்தையை தான் தியானித்து வருகிறோம். இந்த வசனத்தை எத்தனையோ முறை நீங்களும் படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம், தியானித்திருக்கலாம். ஆனால் சில நேரம் வேதத்தை நல்லா தெரிஞ்சவங்க கூட, இவ்வளோதான் என் வாழ்க்கையா, இவ்வளோதான் எனக்கா, ஐயோ இதோட முடிஞ்சாங்கிறாங்க. இல்லைங்க, எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 13 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யோபுவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 13 வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பாடுமா? சமதானம் போதும் ஏசு கிறிஸ்து, சமதானம் போதும் ஏசு கிறிஸ்து, கிருபை ஒன்று செய்ய நீவர், நம்மதாய நீவர், பரமதாய நீவர், நெய்ய கிருபை ஒன்று செய்ய நீவர், நம்மதாய நீவர், பரமதாய நீவர், சமதானம் போதும் ஏசு கிறிஸ்து, எல்லாம் எடுத்திருப்பீங்க. சமாதானம், இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வியாதி படுக்கையிலிருந்து சமாதானம் இல்லாம, ஐயோ எனக்கு இதுதானா இதுதானாம்பீங்க. ஆனா வேதம் சொல்லுது, உங்களுக்குன்னு ஒன்ன குறித்திருக்கிறார், அதை கட்டாயம் அவர் நிறைவேற்றியே தீர்வார். ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? அவர் யாருன்னு நமக்கு தெரியுது, அவருடைய வல்லமை நமக்கு தெரியுது, அவர் அற்புதங்கிறது தெரியுது. ஆனா நாம என்ன செய்யறோம்? யோபு 23:13, அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார். அன்னைக்கு சுகப்படுத்தினார், இன்னைக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா. ஏன்னா அன்னைக்கு அவர் நடந்தார், அற்புதம் செய்தார், இன்னைக்கு செய்வாரா? நிச்சயமா. ஏன்னா அவர் அன்னைக்கே நடந்துட்டு போனவர், ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போனார். என்ன சொல்லிட்டு போனாரு? நம்ம பாட்டா பாடுறோம், என்னை நோக்கி கூப்பிடு எழுதி எந்த துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு எழுதி எந்த துன்ப நேரத்திலும், சிலுவை நிழல் அங்கு தஞ்சம் சுகமாய் அங்கு தன் தங்கிடுவே,
என்றால் எப்படி இருக்காராம்? ஒரே மனம் உள்ளவர். நமக்கு தான் புத்தி மாறும் அப்பப்போ, கோண புத்தி. யூதாஸ் காரியத்து மாதிரி கூடவே இருப்பான், உடனே என்ன செய்வான், திடீர்னு புத்தி மாறி போயிடும். பாப்பா அவரை காட்டி கொடு, உனக்கு என்ன தாரம், 30 வெள்ளிக்காசு தாரம், உடனே புத்தி என்ன செய்யும், மாறிடும். நமக்கு அப்பப்போ நேரத்துக்கு தக்க மாறும். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, அவர் எப்போதும் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், ஆமா, என்னைக்கும் மாற மாட்டார். அவரும் என்றால் ஒரே மனமுள்ளவராய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி செய்வார். நமக்கு அவசரம், உடனே எனக்கு கண்பார்வை, நமக்குன்னு குறிச்சிருக்கிறது என்ன, இதை சொல்றது யாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றது யாரு, யோபு
நிறைவில் சொல்லலை. நிறைவில் சொல்லியிருந்தா இந்த வசனத்தை உட்கார்ந்து இவ்வளவு தியானிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைவில் சொன்னானா? ஏன்னா அவனுக்கு நிறைய இருந்துச்சு, 3000 ஆடு, 500 ஏர்மாடு, 500 கழுத, 10 பிள்ளைங்க, வேலைக்காரன் வேலைக்காரி நிரம்ப இருந்தாங்க. ஆனால் அப்போ சொல்லலை. எல்லாம் விட்டு அவருடைய நிலைமை 19:7 பார்க்கிறோம். இதோ கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவர் இல்லை, கூக்குரல் இடுகிறேன். அப்படிப்பட்ட நிலைக்கு வந்துட்டான். எல்லாரும் தள்ளி போயிட்டாங்க. மனைவி கூட இன்னுமா சாகலை அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். ஏன்னா பிள்ளைகளை இழந்து, சொத்து இழந்து, சுகம் இழந்து, தன் சுகத்தை இழந்து, ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து விட்டான். இப்படிப்பட்ட நிலையில் நம்பிக்கை இருக்குமா? நீங்களும் நானும் நம்புவோமா? ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுவோம் எல்லாம். யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல முட்டப்பட்டானி, என்ன சிவிங்கம் பெருமானி, எங்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல முட்டப்பட்டானி, என்ன சிவிங்கம் பெருமானி, நான் என்ன சிவிங்கம் பெருமானி, நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், யாரை நம்புவேன், உலக வாழ்க்கை சதம் என்று நான் நினைச்சேன், அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன், அதில் முழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன், கலகம் நிறைந்த உலகமா, கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழும்புவது கடினம் ஐயா, அதில் விழுந்தவர்கள் எழும்புவது கடினம் ஐயா, எங்கிட்ட நல்லவன் போல நடித்த முக நடுத்தரு உலம் விட்டுப்பட்டார்கள், எங்கிட்ட நல்லவன் போல நடித்த முக நடுத்தரு உலம் விட்டுப்பட்டார்கள், என்ன சிவே நான் என்ன சிவே என்றுமா, நான் யாரை நம்புவேன், நான் யாரை வெறுப்பேன், நான் யாரை நம்புவேன், நல்லவன் போல நடிச்சவங்க அடுத்த விட்டுப்பட்டார்.
யார நம்புறதுங்க? உலகத்துல சொந்தக்காரனை நம்பலாமா? யோபுக்கு நண்பர்கள் எல்லாம் அவனை குத்து குத்துன்னு வார்த்தையினால குத்திட்டான். என்னென்ன சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிட்டான். ஒருத்தவன் தான் அநியாயம் பண்ணியிருப்ப, இல்லாட்டா வருமா? ஏதாவது தப்பு இல்லாமல் உனக்கு ஒரு இப்படி பிரச்சனை வருமாயா? யோபுவின் புஸ்தகம் 4:7-8 பாருங்க. ஒருத்தர் வாரார், அவர் சொல்றாரு, குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். நான் கண்டிருக்கிறபடி அநியாயத்தை உழுது தீவினையை விதைக்கிறவர்கள் அதையே அறுக்கிறார்கள். இன்னொருத்தன் சொன்னா 5:6 பாருங்க, தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறது இல்லை, மண்ணிலிருந்து பிறக்கிறது இல்லை. இது எப்படி வந்துச்சு? நீ செஞ்ச சேட்டன் சொல்லாம அத்தனை பேரும் குத்து குத்துன்னு குத்துனான். ஆனா அவர் சொல்றாரு, எனக்குன்னு உன்னை என்ன செய்வார்? குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் வைத்திருக்கிறார். ஆகையினால அவர் நிறைவேற்றிய தீர்வார். இதுதான் அவனுடைய நம்பிக்கை. இன்னைக்கு இந்த கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையிலையும் கூட பல நாட்களாய் நீங்கள் வேதனையோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, சோர்ந்த நிலையோடு இந்த நிகழ்ச்சி எத்தனையோ வருஷமா நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கும் ஒரு நல்ல நாளை வருமானு போய் எங்கெங்கயோ கேட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உனக்குன்னு உன்னை குறிச்சு வச்சிருக்கேன்ப்பா, உனக்குன்னு உன்னை என்ன செய்யறேன்? குறிச்சு வச்சிருக்கேன். அதை கட்டாயம் என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். காத்திருக்கணும். ஆண்டவற்றை கேட்டு பொறுமையோட காத்திருக்கணும். ஏன்னா நமக்கு பொறுமைக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் ஆயிடுது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அதை மறந்துடக்கூடாது. பொறுமைக்கு ஒரு நிச்சயமா உண்டு. எனக்கு அன்பானவர்களே, அவர் ஒரு மனம் உள்ளவர் மட்டுமல்ல, நாம் அவரை பற்றி தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சவங்க 15 பார்க்கிறோம். ஆகையால் அவருக்கு முன்பாக கலங்குகிறேன், நான் சிந்தித்து பார்க்கிற போது பயப்படுகிறேன். ஆமா, சிந்தித்து பாருங்க. ஏன்னா சிந்தித்து பார்த்தா நிச்சயமா விளங்கும். அவர் அற்புதர், அதிசயமானவர், ஆலோசனை தருகிறவர், வல்லமையுள்ளவர், வழிகாட்டும் நல்ல துணையாளர். நிச்சயமா நமக்கு விளங்கும். உங்களுக்குன்னு உன்னை குறிச்சிருப்பார். ஏன்னா நான் உங்களுக்கு எத்தனையோ காரியத்தை சொல்லிக்கிட்டு தான் வரேன். நான் 2 கண்ணு போன பின்னாடி எனக்கு குறித்ததெல்லாம் எங்கள் அப்பா அம்மா சொந்தக்காரன் குறித்தது. இனிமே கண்ணு தெரியாதுல்ல, எல்லாரும் சொல்கிறதான். எங்கேயாவது போய் கை நீட்டியாக பிழைச்சிக்கலாம். இதுதான் அவங்க குறித்தது. கை நீட்டி பிழைச்சிக்கலாம். ஆனால் தேவன் அப்படி வைக்கலைங்க. அநேகருடைய கண்களுக்கு ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் எப்படி மாறும்? மூளைக்கு தலைக்கல்லாய் மாறும். அது கர்த்தராலே ஆகும். அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும். மறந்துடக்கூடாது. எனக்கு எல்லாரும் சொன்னாங்க, ஆ, கண்ணு தெரியாட்ட பரவாயில்ல, இனி என்ன செய்யறது? எங்கேயாவது போராடத்தில் யாராவது இறக்கப்பட்டு கொடுப்பாங்க. மனுஷரை நம்பித்தான் இருக்கணும் தான் எல்லாம் குறித்தாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஜெபிக்க, எத்தனையோ பேருக்கு வார்த்தையை சொல்ல, எத்தனையோ பேருக்கு ஆத்மத்தில் ஐயா வருத்தத்தை போக்க தேவன் எழுப்பினார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நபத்திக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் I'm
நடத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்பினோர் பேறு பெற்றோர் சியோன் மலை போல உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். கர்த்தர் நம்பினா எத்தனை வரும் ஆனா அசையாம இருப்போம். என் வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதைகளை உங்களுக்கு சொல்லணும், ஏராளம் ஏராளம். ரெண்டு கண்ணு போன பின்னாடி விட்டுடு போன சொந்தக்காரன் குறித்தது எங்காவது கை நீட்டி பழைக்கணும். ஆனால் கர்த்தர் எனக்கு குறித்தது இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களே தொலைக்காட்சியில். ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பது தான் அவருடைய திட்டம். அதனால தான் அவர் சொன்னார், இவன் இப்படி இருப்பது என்னுடைய நாம மகிமைக்கு. அநேகர் பார்வையில் குறைவோடு இருந்தீங்கன்னா ஆமாம் இது என்னத்துக்கு ஆக போதுமா. ஆனால் ஆண்டவர் அந்த குறைவில் நிறைவை காண்கிற தேவன், என குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில் கட்டாயம் நிறைவாக்குவார். மகிமையில் ஆக்கலால் இங்கே நிறைவாக்குவார். ஒரு காலத்தில் கண்ணுதிரி நான் போயிடுச்சுன்னா யாரும் ஐயா பார்த்தாலே அவசகனம்மா. இப்போ விடிய காலம் 5:30 எந்திரிச்சு எத்தனை பேர் இமயம் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, எத்தனை பேர் தமிழன் தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்குறது கண்ணுதிரியாவில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க பார்க்குறீங்க. ஏன்னா அவர் என்ன எதை குறித்தாரோ அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். என் சொந்தக்காரன் குறித்ததோ கூட பிறந்தவன் குறித்ததோ இல்லை அங்கங்கே பார்த்தவன் சொன்னதோ இல்லை, அவர் என்ன குறிச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு திட்டத்தை பிறக்கும் போதே வச்சிருப்பார். நாம தான் சொல்லுவோம் நாம இது எப்படி படிக்க போதோ என்ன வளரப்போதோ. ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்போவுமே அவிசுவாசமான வார்த்தை தான். ஆனால் அவர் ஒன்றை குறித்து கட்டாயம் வைத்திருப்பார், அதை நிறைவேற்றியும் தீர்வார். யோபு எல்லாவற்றையும் இழந்தா நம்பிக்கை இழக்கலை. இந்த தொலைக்காட்சியில் கேட்கிற நீங்களும் எல்லா சுகத்தில் பலவீனத்தில் இருக்கலாம், சுகவீனத்தில் சோர்ந்து இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா எரேமியா 17:7 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கையை விட்டுறாதீங்க, தன்னம்பிக்கையே என்ன செஞ்சிடாதீங்க விட்டுறாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. எத்தனையோ பேர் புலம்பி இருப்பாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க, உனக்குன்னு உன்னை தேவன் குறிச்சிருப்பார், அதை கட்டாயம் என்ன செய்வார், நிறைவேற்றிய தீர்வார். சொல்லுங்க, பலப்படுத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்கறதோட ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தொடர்ந்து வருவதற்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படணும்.
ஏன்னா எங்க ஆலயமோ ரெண்டு கண்ணும் தெரியாத மக்கள் நிரம்பின ஆலயம். நீங்கள் தாராளமாக வரலாம், பார்க்கலாம். ஏன்னா கண்வாருடைய பெரிய காணிக்க வர்ற சபை இல்லை. அவங்களுக்கே நான் சாப்பாடும் கொடுத்து மூணு கிலோ அரிசியும் கொடுத்து தான் வர்ற பார்வையற்றவங்களை அனுப்புவேன். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அரிசி கொடுக்குற சாப்பாடு கொடுக்குற மட்டுமில்லை, வேனும் வச்சு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ரெண்டு கண்ணும் தெரிஞ்சவங்களுக்கே இன்றைக்கி ஊர் ஊராக வேன் விடுறாங்க, கார் விடுறாங்க, பஸ் விடுறாங்க. ஏன்னா கூட்டத்தை காட்டணும். நான் அதுக்கு விடலை, ஏன்னா கூட்டத்தை காட்டணும்னு இல்லை, ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க வர முடியாது, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக வேணும். சொந்தமாக இருக்கா பிரதர்? இல்லை பிரதர், வார வாரம் 3000 ரூபா கொடுத்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதற்காக ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, எத்தனையோ கட்டுமான பணி முடிக்கப்படாமல் இருக்குது. பார்வையற்றோர் மறித்தா கூட மனசார சொந்தக்காரன் தூக்கம் வர்றதில்லை. மதுரை மாவட்டத்துக்கு ஒரு ஃபண்டு வச்சோம் ஆண்டவருடைய கிருபையினால். நீங்களாம் அநேகர் அதற்காக கொடுத்தவங்களும் இதை கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. 10000 ரூபா வச்சு 30 பேர் எழுப்பி வச்சோம். அது இன்றைக்கு வரைக்கும் அந்த ஃபியூரல் காரியத்துக்கு அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதைத்தான் பண்ணிட்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இப்போ ஒரு ஆலயம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இதுக்குன்னு ஒரு 40 பேர் எழுப்பணும். ஏன்னா இப்போ விலைவாசி ஏற்றோம். இது எதுக்கு பிரதர்? இது அப்படியே வங்கியில் வச்சுருவோம், பார்க்கலாமா? தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். வங்கியில் வச்சுருப்போம், அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து மறித்தா அவங்களுக்கு அடக்கத்துக்குன்னே அதை செலவு பண்ண வச்சுருக்கோம். எத்தனையோ இடத்துல பங்கு போடுறீங்க, பங்கு வாங்குறீங்க. இந்த பார்வையற்ற மக்களுடைய ஈம காரியத்திலையும் ஒரு பங்கு வச்சு பாருங்கள். கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு தருவார். உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? எப்படி தொடர்புகளாக கேட்பீங்க? தொலைக்காட்சியில் ரெண்டு டிஸ்பிளேயில் ரெண்டு ஃபோன் வைப்பாங்க, ரெண்டுலேயுமே ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. இல்லை என்கிட்ட கேட்கலாம். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் சரியாக காலையில் 10 மணிக்கு மேலே ஞாயிறத்தோறும் இது எல்லா நாளையும் சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யார் இந்த நிமிஷத்தில் விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, மன உறுதியோடு, மனதிடத்தோடு சொல்லுகிறார்களோ அதை கட்டாய நிறைவேற்று. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021-36431, IFSC கோட் IDIB 000B 066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM Ministries மற்றும் 9442559772, Blind Ministries Augustine. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை. 625019 தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.